அரசியல் தெளிவோம். வணக்கம் நேயர்களே. சோ நம்ம அரசியல் தெளிவோம் சேனல்ல ஒரு புது முயற்சி, ஜூம் மீட்டிங் கால்ல வந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் பண்ண போறோம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ கருப்பர் கூட்டம் ஒரு யூடியூப் சேனல் வந்து இந்து மக்கள் மத கடவுள், இந்து மத கடவுளோட புராணங்கள், அப்புறம் கந்த சஷ்டி கவசம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமா சித்திகரிச்சு பேசி அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ அதை எதிர்த்து பிஜேபியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாவே கிறிஸ்துவ எல்லா கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த எல்லாரும் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த எல்லாரும் வந்து ஒரு அப்போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து மூத்த வழக்கறிஞர், ஹைகோர்ட் வழக்கறிஞர் துரைராஜ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபியோட மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலாஜி, கிருஷ்ணசாமி பாலாஜி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோ அவரும் ஒரு வழக்கறிஞர். சோ இந்த விஷயத்த வந்து சட்டப்பூர்வமாகவும் மனித உணர்வு பூர்வமாகவும் ஒரு சின்ன அலசல் பண்ணிடலாம். முதல்ல வந்து வந்திருக்கிற ரெண்டு சிறப்பு விருந்தினருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் அந்த விஷயத்த வந்து சார் துரைராஜ் சார் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக வந்து சமூக வலைதளங்கள்ல எங்க திறந்தாலும் கருப்பர் கூட்டம் கருப்பர் கூட்டம் சொல்லி வந்து இந்து மத கடவுளையும் சரி, அதே மாதிரி முருகனோடையும் வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க. சோ இதை நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. இப்ப வந்து நீங்க முதல்ல எந்த பார்வை எடுத்துக்கிறீங்க சார்? பொதுவாகவே இது தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் இந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரங்களை சீரழிக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஒரு கூட்டம் வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால தாலி அறுப்போம்னா மாதிரி வந்தாலும் ஜாதி மறுப்பு திருமணங்கள் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை கெடுத்து அவர்கள் குளிப்பிட வேண்டும் என்று சொல்லி சில குள்ளநெறி கூட்டம் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கின்றது. அவர்களுடைய இலக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி அவர்கள் தங்களுடைய வயிற்று புலப்பை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இது போன்ற சம்பவம் இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கூடிய மிக பெருமையான மக்களுடைய கருத்து அதுதான். இதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இதற்கு முன்பு ஏதோ நமது பழமொழியிலே சொல்லுவார்கள், யா எதையோ பார்த்து ஏதோ குலைக்கிறது என்று சொல்லி இவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இந்த அளவுக்கு, அதாவது முண்டவிந்த பிடாரி ஊர்பிடாரியை விரட்டியதாக சொல்வார்கள். அதை போல இன்றைய தினம் இவர்கள் வேறுன்றி, அதாவது இதுவரைக்கும் சிவன் வரம் கொடுத்த சிவனே தலையில் கை வச்ச மாதிரி இப்பொழுது மிக மோசமான ஒரு எல்லையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதாவது இது போன்ற எதிர்ப்புகளை நாம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரங்கள் என்பது கேள்விக்குரிய, அதாவது என்னுடைய கருத்து. சார், நீங்க சொன்னீங்க பாலாஜினா உங்களோட நீங்க வந்து ஒரு பிஜேபியில வந்து ஒரு வழக்கறிஞர் பிரிவு செயலாளரா இருக்கீங்க. அண்ணா வந்து இந்த இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு என்னன்னா இதுல வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கருத்து வந்தோடனே ஒட்டுமொத்தமாக ஒரு சில இஸ்லாமிய அமைப்புல இருந்தும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கிறிஸ்தவ அமைப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சோ நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவு? தமிழ்நாடு முழுவதுமே நடுத்தர விஷயமா இருக்கக்கூடிய மக்கள் இருந்து இந்து அமைப்புகள்லயோ பிஜேபியில பொறுப்புல இல்லாத மக்களா இருந்தாலும் சரிதான், இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமாவே எல்லாருமே இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்துவோ அவங்கவுங்க ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள்லயும் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தையும் அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் ஊட்டப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்து அவங்களும் ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தரோட நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி வேற யாருமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கருத்து. பொதுவாக இஸ்லாமியரோட நம்பிக்கையிலும் சரி, கிறிஸ்தவர்களோட நம்பிக்கையும் சரி, இந்துக்களோட நம்பிக்கையும் யாரும் குலைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெளிவா சொல்றோம். நான் எங்களோட மாநில தலைவர் டாக்டர் முருகன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இது சம்பந்தமாக தமிழ்நாடு உள்ளதும் எல்லாரும் வீட்டு முன்னால நம்ம கொடியை வச்சு கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும், கந்த சஷ்டி கவசத்தோட முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரண தொன்று தொட்டு வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% இந்து மக்களும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை வந்து இவங்க கிண்டல் அடிக்கிறதும் கேலி செய்யறதும் எடுக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் எந்த மக்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இது இந்து அமைப்புகள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களாலும் சரி இஸ்லாமியர்களாலும் சரி எல்லாரும் அவங்கவுங்க
கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க பொதுவாக சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இந்த விஷயத்த ஏத்துக்கிட மாட்டாங்க, இது தப்புங்கிற கண்ணோட்டத்துக்கு வருவாங்க. அதனால நம்ம இந்த விஷயத்த பொறுத்தளவு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யற பிரச்சனைகளுக்காக ஒரு தீக்காங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுல எல்லாம் இல்லை. ஒன்னு ரெண்டு பேர் வந்துகிட்டு இருந்த கருப்பர் கூட்டம் அந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பண்ணிருக்காங்க. முதல் குற்றவாளின்னு சொல்லி செந்தில்நாதன் ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, காலையில கைது பண்ணிருக்காங்க, சுரேந்திர நடராஜன் சொல்லி ஒருத்தரும் அவரோட மனைவி முன்ஜாமீன் கேட்டு எங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு இதுக்கு தாக்கல் முன்ஜாமீன் பண்ணி தாக்கல் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தாலும் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு மதத்தை கேவலப்படுத்துறதோ ஒரு வழிபாட்டு முறையை கேவலப்படுத்துறதோங்கிறதோ இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த கருப்பர் யூடியூப் சேனல் இப்ப கருப்பர் கூட்டங்கிற யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கு. அவங்க எந்த செய்தியும் நாங்க போ அவங்க வந்து நாங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு அர்த்தம் தெரிவிச்சு ஒரு செய்தி கூட போட்டிருக்காங்க. ஆனா இந்த செய்தி மட்டும் இல்ல, இப்ப கந்தசஷ்டி கவசங்கிறது வெளியே வந்திருக்கு. இதுக்கு மேல சிவன் பார்வதி பத்தியும் எல்லா விஷயத்தை பத்தியும் போட்டிருக்காங்க. எங்களோட கருத்து கருப்பு கூட்டம் இல்ல, எந்த கூட்டம் தாரியும் வச்சுக்கிட்டு இந்துக்களோட நம்பிக்கையிலோ கிறிஸ்தவரோட நம்பிக்கையோ இஸ்லாமியோட நம்பிக்கையோ எந்த நம்பிக்கையும் யாரோட நம்பிக்கையும் சிதைக்கிற மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது எங்களோட கொள்கையா நாங்க சொல்றோம். பிஜேபி அதான் ஸ்டாண்டா எடுத்து சொல்லியிருக்கு. எங்களோட மாநில தலைவர் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாண்டு கண்டிச்சிருக்காங்க. இப்ப வந்து நான் துரைராஜ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா நம்ம இந்த மாதிரி எடுக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களை வந்து சட்ட ரீதியாக ரொம்ப லேட்டா தண்டனை வருது. அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உடனே வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அல்லாஹ் அல்லாஹ் அந்த குரான்ல எழுதினதை வந்து நான் அல்லாஹ்வை சித்திகரிச்சு நான் ஒரு 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 கார்ட்டூன் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்ல இன்டிமேட் பண்ணாங்க. அவங்க இன்டிமேட் பண்ண 35 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது, அதுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது, இஸ்லாமிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. உடனே 35 மினிட்ஸ்ல வந்து அந்த சுரேந்தர் வர்மா அவர் பேரு சுரேந்தர் வர்மாங்கிற கார்ட்டூனிஸ்ட் ஸோ அவர் வந்து அரெஸ்ட் ஆறாரு. ஆனா இந்த சுரேந்தர் நடராஜன்ங்கிறவர் வந்து உட்காந்து மீடியால உட்காந்து ஒரு ஸ்டுடியோல உட்காந்து நல்லா வந்து இந்து மத கடவுள பயங்கரமா பேசுறாங்க. அவங்களுக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி ஒரு நாட்கள் ஆகுது, இன்னும் அரெஸ்ட் ஆகல. முன்ஜாமீனுக்காண்டி அவரும் அவர் மனைவியும் வந்து கோர்ட்ல வச்சிருக்காங்க. சோ இதை வந்து சட்டம் ஏன் இவ்வளவு லேட் பண்ணுது சார்? சட்டம் லேட் பண்ணல, ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் லேட் பண்ணல. அதாவது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் காவல்துறையில தான் சில, அதாவது வந்து ஒரு பார்சியாலிட்டி இருக்கலாம் சில அதிகாரிகளை பொறுத்தவரையில, மித்தபடி சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்னாத்தான் இருக்கு. இப்போ இப்போ இன்னைக்கு கூட அந்த சுரேந்தர் இருக்கிற ஆளு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணிட்டு நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது போன்ற புராணங்களை இழிவுபடுத்தி என்னுடைய பதிவுகள் வரும்னு சொல்லி. அப்போ நம்ம சகோதரர் பாலாஜி போன்றவர்கள் இந்த பெயில் விசாரணைக்கு வரும்பொழுது அவருக்கு அமைப்புல இருந்து இந்த இவர் வெளியிட்ட இந்த இந்த ஒரு பதிவை இந்த குற்றத்தை நான் மீண்டும் மீண்டும் செய்வேன்னு சொல்றதுனால இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி இவருடைய மனுவை இவருக்கும் அவர் மனைவினே அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு தாலியே கட்ட மாட்டவங்க பிள்ளைக்கும் சேர்த்து வெயில டிஸ்மிஸ் பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த கைது பண்ண நபருக்கும் அவருக்கு வெயில் வரும்பொழுதும் இவங்களை விட்டா இவங்க திருந்துற மாதிரி இல்ல. இவங்க தொடர்ச்சியா இது போன்ற இதில் செஞ்சு பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சமூகத்துல ஒரு வேற்றுமையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களை வந்து ஜாமீன்ல விடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணும். ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கலங்கும் பொழுது அவன் அடுத்த உயர் நீதிமன்றத்துல போய் முறையிடும் பொழுது உயர் நீதிமன்றம் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணும், ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்குல குற்ற எதிரிகை தாக்கல் பண்ணி எவ்வளவு பாசிபிளா சீக்கிரமா ட்ரையல முடிங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி வெயிலே கிடைக்கலன்னு சொல்ல கிடைக்காத வழக்குகள்ல உயர் நீதிமன்றம் அந்த மாதிரி உத்தரவு இதுக்கு முன்னாடி நிறைய உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கு. அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது நீங்க சொல்ல மாதிரி தாமதத்துக்கு இடம் இருக்காது. உடனடியா சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவாரு. அதன் அடிப்படையில அவங்க உள்ள இருந்தே ட்ரையல பேஸ் பண்ணுவாங்க, சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள், வழக்கு விசாரணை நடக்கும், விரைவில் தீர்ப்பு வரும். அந்த மாதிரி 1-2 நபர்கள் இந்த மாதிரி, அதாவது ஒரு கேஸ போடுவாங்க, ஒரு முன்ஜாமீன் வாங்கிடலாம், 4 நாள் உள்ள வைப்பாங்க, 5வது நாள் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு இந்த சுரேந்தர் இந்த உள்ள செந்தில்நாதனா அந்த ஆள்லாம் பேசிக்கிட்டு இது போன்றவர்களுக்கு, அதாவது சமுதாயத்திற்கு எதிரான குற்றம், அதாவது ஒருத்தன் ஒரு கலவாங்கிறான், தனிப்பட்ட ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, ஒருத்தர் மணல் எழுறான், அதுல ஒரு அவனுடைய தனிப்பட்ட லாபம் இருக்கு, இவங்களெல்லாம் எப்படி ஒரு குற்ற பின்னணி பார்க்கும்,
அதை விட நூறு மடங்கு இவங்களை போன்ற நபர்கள் மீது நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். பாலாஜி போன்ற நபர்கள், பாலாஜி போன்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சுயமூட்டாவும் அவங்க இன்டர்வியூனரா இடைக்கால மனு போட்டு எதிர்ப்பு மனு கொடுத்து தனிப்பட்ட முறையில எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நீதிமன்றம் வந்து அதனுடைய அந்த பிணையை ரத்து பொழுது நீதிபதி நீதிபதி நீதி வழங்குறது வந்து தாமதப்படாது. விரைவில் 3 மாசம் வரைக்கும் உள்ள இருந்து அதற்கான தண்டனையும் இவங்க அனுபவிப்பாங்க. இதை போன்ற ஒரு 4-5 சம்பவங்கள் எப்படி நடந்துட்டு சொன்னா இதை போன்ற இந்த கருப்பர் கூட்டம் சிவப்பு கூட்டம் இதெல்லாம் வராது. மொத்தத்துல எல்லாரும் ஜனநாயக நாட்டுல என்ன வேணாலும் பேசலாம், தப்பு இல்ல. ஆனா என்னுடைய கருத்து உங்களுடைய மனதை புண்படுத்த கூடாது, உங்களுடைய என்னுடைய மனதை புண்படுத்த கூடாது. இதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்துல என்ன வேணாலும் பேசலாம்னா என் சுதந்திரம் என்னோட என் சுதந்திரம் அடுத்தவருடைய சுதந்திரத்துல போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதான ஜனநாயகம். அதற்கு வந்து இவங்களை உள்ள வச்சே ட்ரையல் நடத்தி எனக்கு தெரிஞ்சு இது போன்ற நபர்களை குண்டர் தடுப்பு காவலில் அடைக்க வேண்டும். அப்படின்னா இது போன்ற இதுகள் இனிமேல் நடக்காது. பாலாஜி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, சார் சொன்னாங்க அதாவது நம்ம பயில் கிடைக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப நெருக்கடி கொடுக்கணும் சொல்லி பிஜேபி அதுக்கு ரெடியா இருக்கா, அதுக்கு வந்து ஆயத்தமா இருக்கா, அதுக்கு நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? ஏற்கனவே விஷயமா சென்னையில புகார் கொடுத்திருக்கு. பிஜேபியோட வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி தான் புகார் கொடுத்திருக்காங்க. அதுலதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக தொடர்ந்து பிஜேபியோட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜாமீன் கொடுக்கறது மட்டும் இல்ல, கேஸ் தொடர்ந்து நடத்துறது எல்லா விஷயத்திலுமே நம்ம மூத்த வழக்கறிஞர் துரராஜ் அவங்க துரராஜ் அண்ணா சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல வழக்கறிஞர் குழு ஒரு குழு நியமிச்சு இது சம்பந்தமாக செயல்படுறோம். இதுல வந்து சென்னையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பங்கெடுத்து கொஞ்சம் அங்க வழக்கு பதிவு ஆயிருக்கனால சென்னையில் கூடிய வழக்கறிஞர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பான முறையில அண்ணன் சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல வந்து இன்டர்வியூனர் பெட்டிஷன் போடுறதோ அடுத்து மேற்கொண்டு அவங்களுக்கு பெயில் கிடைக்காம செய்யறதோ இந்த வழக்கு விசாரணை துரிதப்படுத்துறது இன்னும் உதவுறதோ எல்லா விஷயங்களையும் நம்ம சார்பில் வந்து வழக்கறிஞர் குழு கண்டிப்பா செய்யும். இது மட்டும் இல்ல, இது மாதிரி சொல்ற இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு புதுசு இல்லை. இத அவங்க அவர் மூத்த வழக்கறிஞர் அவங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல உள் ஸ்டாப் நிப்பாட்டலன்னு சொன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும். இவங்களும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இது நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல வச்சே உள்ளுக்குள்ள வச்சே அவங்களுக்கு பெயில் கிடைக்காத அளவுக்கு ஆகி நீதிமன்றமும் இந்த மேட்டரை சீரியஸா எடுக்கணும். இப்படி ஒரு சாத்தாங்க விஷயத்துல உயர் நீதிமன்றம் எவ்வளவு சீரியஸா நடவடிக்கைகள் எடுத்துச்சோ அதே மாதிரி நீதிமன்றம் இதை மாதிரி மதம் முதல்ல தூண்டக்கூடியவர்கள், ஜாதி முதல்ல தூண்டக்கூடியவர்கள், இந்த மாதிரி நபர்கள் இறை நம்பிக்கையில மற்றவங்களோட நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வழியில செயல்படக்கூடியவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறை குற்றச்சட்டம் போடுறவங்க கண்டிப்பா அதுக்கு தொடர்ச்சியா நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றமும் இவங்களை பணியில விடும் போது நீதிமன்றமும் அந்த வழக்குகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வியூ பண்ணா தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இனிமே நமக்கு பெயில் கிடைக்காது, நமக்கு பிரச்சனை வரும், நீதிமன்றம் நமக்கு ஜாமீன் கொடுக்காது, போலீஸ் நம்ம மேல குண்டர் சட்டம் போடும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு வந்தா மட்டுமே சட்டம் தான் இவங்களை சரி பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் சரி பண்ண முடியாது. அதனால காவல்துறை தன்னோட பங்கு கண்டிப்பா செய்யணும், நீதிமன்றமும் தன்னோட பங்கு வந்து கண்டிப்பா இந்த கேஸ்ல ஸ்ட்ராங்கான வியூ பாயிண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி பெயில் கொடுக்குற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நீங்க ஏற்கனவே அவங்க அண்ணன் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி மணல் கடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது வழக்கு எவ்வளவு சிவியரா பாக்குறாங்களோ அதை விட சிவியரா இதை பார்க்கணும். பார்த்தாதான் இந்த மாதிரி குற்ற செயல் ஈடுபடக்கூடியவங்களோட மனநிலை மாறும். ஒரு கண்ணோட்டத்துக்கு வருவாங்க கண்டிப்பா. துர்ரா சார் நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க சொல்லுங்க. இதுல இந்த மாதிரி நபர்களுக்கு குண்டர் தடுப்பு சாவல் சட்டத்தை விட நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டே அப்ளை ஆகும். இது வந்து தேசிய பாதுகாப்பு அகைன்ஸ்ட் ஒரு 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 ரிலிஜியன் against our community, against nation. So, National Security Act இவங்களுக்கு அப்ளை ஆகும். அதனால குண்டர் தடுப்பு சட்டத்தை விட நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இவங்களெல்லாம் உள்ள வைக்கணும் கண்டிப்பா. இப்போ வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த இதை வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து பேசலாம் எல்லாருக்கும், ஜனநாயக நாட்டுல இதுக்கு உரிமை கிடையாதா, சனாதன தர்மம் தலையெடுக்குது அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவனா இருக்கட்டும், அப்புறம் சுபவீரபாண்டியன், அப்புறம் சுந்தரவல்லி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட பதிவுகளை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கருத்து சுதந்திரமா? அதாவது சுந்தரவல்லி, இந்த திருமாவளவன், சூவீர பாண்டி இவங்க எல்லாருமே இதுவரைக்கும் ஆச்சு இந்து மதத்தை மட்டும்தான் இவங்க தாக்கி பேசிருக்காங்க. நீங்க நல்லா அவங்களுடைய பேச்சுகளை பாருங்க. இந்து மதத்தை தவிர வேற எதையுமே அவங்க தாக்கி பேசுறதில்லை. நான் அதாவது என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பாலாஜி சொன்ன மாதிரி
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய வழிபாட்டு முறைகள் இருக்கலாம். அவங்க பிறக்கும் பொழுதே ஒரு மதத்துல பிறந்திருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனா இந்த சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் ஆச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ எத்தனையோ கிறிஸ்தவ கூட்டங்கள்ல ஒரு ஒரு வேலை கூப்பிட்டு முடமாக்குறவன் முடமா இருக்கிறவன் நடக்காங்க, அங்க நோய்கள் குணமாகுதுங்க. இயேசுநாதர் தண்ணியில நடந்தாங்க, திராட்சை ரசத்துல ஒரு ஒரு இது வந்து 5000 பேருக்கு கொடுத்தாருங்க. அது அவங்களுடைய பைபிள், அவங்களுடைய வழிபாட்டு, அவங்களுடைய அவங்க அதுல அதை நம்பி அவங்க வழிபடுறாங்க, தப்பு சொல்லல. இதையெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணிருக்கீங்களா? இயேசுநாதர் இறந்த 3 நாள் அப்படி பாதிரியார புதைக்கல, 3 நாள் அவரு பார்ப்போம்னு சொல்லி இந்த திருமாவளவனோ இந்த சிவவீர பாண்டியனோ இந்த வள்ளியா யார் கல்லி அந்த வள்ளி பேசுனதே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, இவர்களை பொறுத்தவரையிலே அதாவது இவர்கள் எல்லாமே ஒரு அதாவது இவருடைய அரசியல் கட்சியின் பின்னணியில இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரசியல் கட்சி யார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய அதான் இப்ப அதுதான் என்னோட கொஸ்டின் கூட என்னன்னா, இப்ப தொல் திருமாவளவன் இருக்கட்டும், சுபவீர பாண்டியன், அப்புறம் கி வீரமணி, எல்லாருமே வந்து அவங்க ஆதரவு கொடுக்குற கட்சி வந்து எல்லாருக்குமே தெரியும், திமுக. சோ இதை வந்து திமுக இதுக்கு ஒரு மிகப்பெரிய மௌனம் காத்துட்டு இருக்கு, இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கொடுக்கல, எந்த விதமான ஒரு சின்ன மூமெண்ட்டும் பண்ணல, அதிமுக இதுவரை பண்ணல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அதாவது இந்துக்கள் வந்து என்ன சொன்னாலும் கண்டுகிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலேயே ரெண்டு கட்சியுமே வளர்ந்துச்சு. அதுதான் இதனுடைய காரணம். என்னன்னா, வேற ஒரு மதத்தை பேசிட்டு ஒரு பெரும்பான்மை மதத்தை பேசிட்டு இஸ்லாமியரை எடுத்து பேசிட்டு ஒருத்தன் எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒருத்தர் ஆட்சிக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆனா இங்க பொறுத்தவரையில வரப்போ மன்னிப்போங்கிறதுலயே நம்ம ஆள் வளர்ந்துட்டாங்க. அதனாலதான் இவங்க என்ன பேசினாலும் இவங்க ஒண்ணும் கண்டுகிட மாட்டாங்க. ஒரு 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 முஸ்லீம் சக ஒரு மதத்தினுடைய ஒரு வழிபாட்டை டச் பண்ணி பாக்கணும், எத்தனையோ குரான்ல எத்தனையோ இதுகள் இருக்கு, மனைவிகள் கிட்ட எத்தனையோ மனைவிகள்கிட்ட கிட்டலாம் விபச்சாரத்து ஆண் விருப்பினா 10 பேர்கிட்ட போகலாம், அப்படி நிறைய இதுகள் இருக்கு. இதை எவனா யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு அவன் இருக்க முடியுமா? உடனே அவங்க எழுச்சி அடைகிறாங்க. என்ன இதெல்லாம் ஒரு காரணம். இப்ப தெங்காட்சியில குமார் பாண்டிய இறந்தாரு, அவருடைய குடும்பம் இன்னைக்கு நடுரோட்டுல நிக்கி, அதற்கு இந்த இதுகள்லாம் இந்த பாலாஜி போன்ற அமைப்புகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பேசுறவுடைய நபர்களுடைய நாக்குகள் கெட்டப்படும். அது ஆனா அந்த அந்த அளவுக்கு எழுச்சி இல்லாத ஒரே காரணம் தான் இத இவங்க மாறி மாறி இவங்க திருப்பி திருப்பி பேசுறதுக்கு காரணம். அவங்களும் ஜெயிச்சு எம்பி ஆயிடுறாங்க, எம்எல்ஏ ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய நமக்கு இயற்கையில இருக்கக்கூடிய மறப்போம் மன்னிப்போம், நம்ம எதையுமே இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு மறந்துருவோம். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்க இவ்வளவு தைரியமாக அரசியல் கட்சியும் நடத்திக்கிட்டு ஒரு மதத்தை ஒரு பெரும்பான்மை மதத்தையும் தீண்டி பேசி அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் மக்கள்கிட்ட உள்ள விழிப்புணர்வு இல்லாதாங்க. கண்டிப்பா இதே கேள்வி வேணா பாலாஜி சார் வைக்கிறேன். பாலாஜி சார் நீங்க சொல்லுங்க, இப்ப திமுக அதிமுக மௌனம் காப்பது எதற்காக? இதுக்கு வந்து ஒரு இந்துக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா எல்லா இடத்துலயும் அதிமுக இருந்திருக்காங்க, திமுக இருந்திருக்காங்க. இந்த விஷயத்துல எதுக்கு இன்னும் எந்த ஒரு ஒரு சின்ன அறிக்கை கூட விடாம இருக்காங்க ரெண்டு பேரும்? அது பொதுவா தமிழ்நாட்டிலேயே திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது வந்து இப்ப அதிமுக திமுக இருக்கு, திமுக வந்துருச்சு, திகால திமுக வந்தாங்க, திமுக வந்து அதிமுக வந்தாங்க, இப்படி தொடர்ச்சியா வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே அடிப்படை திராவிட கழகங்கிற அமைப்புல இருந்தா வருதுன்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த அடிப்படையில இருந்தாங்க. முத முதல்ல எம்ஜிஆர் வந்து முகாம்பிகளுக்கு 1978 போன பிற்பாடு தான் அதிமுக சாமி கூட ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றங்கள் வந்துச்சு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு சூழலை மாறி இருக்கு, ஆர்எஸ்எஸ் ஓட தமிழ்நாட்டுல வளப்படுறதுனால பெரும்ப வெறுவாரியான மக்கள் இன்னைக்கு வந்து வழிபாட்டு முறைகளுக்கு வந்திருக்காங்க, கோயில்கள் கும்பாபிஷேகம் நடக்கு, எல்லாருமே மக்களுக்கு தொன்று தொட்டு தன்னோட பழக்கங்கள் மேலையும் தன்னோட நம்பிக்கைகள் மேலையும் பெரிய நம்பிக்கை இது வந்திருக்கு. நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அந்த சமுதாய கண்ணோட்டத்தையும் மத கண்ணோட்டத்தையும் நிறைய பண்றாங்க, அதுல ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. அதே நேரம் இந்த இந்த மாதிரி திராவிட கொள்கைகள் வந்து 1960 இப்போ உள்ள காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா திராவிட கொள்கைகள் தொடர்ந்து அடிபட்டு தான் வந்திருக்கு. இன்னைக்கு தலைவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி வந்திருக்கு, இன்னைக்கு பல மாவட்டங்களில் திராவிட கழகத்துக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு சில பேர் இருந்துகிட்டு இந்த மாடர்ன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த ப்ரொவகேட் பண்றாங்க. நம்ம அமைப்பு ரீதியா உள்ள விஷயங்கள்லயும் எல்லாத்துலயும் சரி,
யார் இந்த மாதிரி அடுத்தவங்களை விமர்சிக்கிறதோ தேவையில்லாத கமெண்ட் போடுறதோ நம்ம அமைப்புகள் இருந்து செய்யறதில்ல. ஆனா திராவிட கழக வந்த அமைப்புகள்ல இருந்து பின்புலத்திலிருந்து செல்வக்கூடிய கருப்பர் கூட்டத்தை, கருப்பர் கூட்டத்துல இன்னைக்கு கைது பண்ணவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. செந்தில்லான் தான் முக்கிய குற்றவாளியாங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. செந்தில்லான் மட்டும்தான் முக்கிய குற்றவாளியா, சுரேந்திர நடராஜன் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இதுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த கூட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வெளியே கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணி காவல்துறை வச்சு, இதுல திமுக வந்து இல்ல அந்த முயற்சி பண்றாங்களா, அந்த முயற்சி வந்து கையில அந்த முயற்சியை வந்து எடுக்கிறாங்களாங்கிறதான் கேள்வி. ஏன்னா அரசாங்கம் நினைச்சா வந்து எதையுமே உடனடியா பண்ண முடியும். சுரேந்தர் வர்மா வந்து ஒரு கார்ட்டூன் போட போறோம்னு சொன்ன 35வது நிமிடம் வந்து கைது செய்யப்படுறாரு. இன்னும் வந்து இவங்க கைது செய்யப்படல, அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம், அந்த தொய்வடைறதுக்கு என்ன காரணம், அதுதான் கேள்வி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இஸ்லாமியர்களோட ஓட்டு கிறிஸ்துவர்களோட ஓட்டு ஒட்டுமொத்தமா கிடைக்கும் ரெண்டு திராவிட கட்சியில நம்புறாங்க. திமுக அதிமுக நம்புறது காரணமாக இந்துக்களோட நியாயமான கோரிக்கையை கூட இந்த அரசாங்கங்கள் கேட்டுக்க தயாரா இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா இப்ப வர்மாவை 35 நிமிஷத்துல கைது செய்யக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையால இவங்க ரெண்டு பேரும் உடனடியா கைது செய்ய முடியாதா? ஏன் அவ்வளவு டிலே, ஏன் கைது பண்ணாம இருக்காங்க? அப்ப அந்த அரசாங்கத்துக்கு கைது செய்யணுங்கிற எண்ணம் இல்ல. இந்துக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு உள்ள விசாரணை எப்படின்னா, இன்னைக்கு பிஜேபி போராடுது, விஸ்வந்த பரிஷத் போராடுறாங்க, இந்து முன்னணியிலிருந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு, பிஹெச்பில இருந்து எல்லா பக்கமும் மனு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்து பிஜேபிலேருந்து எல்லார் வீட்லயும் கொடியேந்து போராட்டம் நடத்தி கந்த சிருஷ்டிக்கு பாராயணம் பண்ண சொல்லியிருக்காங்க. சாந்திர விஹெச்பி எல்லா பக்கமும் போராட்டம் பண்றாங்க. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் தமிழ்நாடு அரசாங்கம் செந்தில்நாதன் ஒருத்தரையே கைது பண்ணு. இவ்வளவு சூழல் இதான் மோசமான சூழல், இன்னைக்கு உள்ள சூழல் தான். கடந்த திமுகவும் திமுகவும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக நியாயமான விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தயாரா இல்ல. நீங்க மேலப்பாளையத்துல நெல்லைக்கண்ணன் பேசுறாரு, மோடி என்ன ஜோலிய முடிக்கலையா, நீங்க என்ன மாமா அப்படி இருக்கீங்க, மோடிய ஜோலிய முடிக்கலான்னு பேசுறாரு. அவரை கைது பண்றதுக்கு நாங்க கொடுத்த நெருக்கடி எங்களுக்கு தான் தெரியும். அச்சுராஜால இருந்து தேசிய செயலாளர் அச்சுராஜால இருந்து எல்லா தலைவர்களும் போய் சென்னையில வள்ளுவர் கூட்டத்தை போராட்டம் பண்ணப்புறம் தான் அவரை பிடிச்சி கைது பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு பண்றாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லைக்கண்ணனை தப்பிக்க விடுறது நெல்லை மாநகர காவல்துறை விடுது. அதுக்கப்புறம் இங்கிருந்து திரும்பி டீம் போட்டு போய் அங்கிருந்து பிடிச்சிட்டு வராங்க, வடக்கிறது வட மாவட்டத்துல வட மாவட்டத்துல பிடிச்சிட்டு வராங்க. இதான் சூழல். போலீஸ் பிடிக்கணும்னு நினைச்சா பெரிய விஷயம் கிடையாது, போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் நினைச்சா பெரிய காரியம் கிடையாது. போலீஸ் அதுக்கு தகுந்த நெட்ஒர்க் இருக்கு, போலீஸ் எல்லா விஷயமே இருக்கு. ஆனா அரசாங்கம் அனுமதி கொடுக்காம போலீஸ் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக இந்துக்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எடுக்கிறது இல்ல. அதுக்கு உண்மையான விஷயம் தான், அதுல ஒண்ணு மாற்றுக்கருத்தே சொல்லுது இல்ல. இவங்க இந்த நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நடுவே ரெண்டு நாள் ஆச்சு, இன்னைக்குதான் காலைலதான் செந்தில்லாத கைது பண்றாங்க. அவர் பெயில் கொடுத்துட்டு குஞ்சாவே போட்டுட்டு பேட்டி கொடுக்குறாரு, நாங்க இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணவும் செய்வோம்னு. அப்ப காவல்துறை மேல என்ன பயம் இருக்கு, சட்டத்து மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, நான் என்னன்னாலும் செய்வோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணாதிமுகவோ யாரா இருந்தாலும் சரி துணை போகக்கூடாது. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்துல இது வரைக்கும் வெளிப்படையா வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, அந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சம்பவம் தப்பு, தமிழ் கடவுள் முருகனை பேசுனது தப்பு, அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை வரல. திராவிட முன்னேற்றத்துக்கு அதிக ஓட்டு போடுறது யாரு, இந்துக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அண்ணாதிமுக அதிக ஓட்டு போடுறது யாரு, இந்துக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப இந்துக்களோட நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த கட்சிகள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்குது? இதுக்கு கண்டிப்பா குரல் கொடுக்கணும். பிஜேபி இந்து முன்னணி விஹெச்பி ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் குரல் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த முருகரை பொறுத்தளவு கோடானு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் கும்பிடுறாங்க முருகரை. நீங்க முருகரை கும்பிடக்கூடிய அனைவருக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இது இருக்கு, அவங்க கொடுக்கணும். எல்லாருமே எங்க கடவுளை இகழ கூட, எங்க கடவுளை இகழ்ச்சியா பேசுறதை நாங்க ஏத்துக்கிட முடியாது அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு கரெக்டா வரணும். அண்ணா இது போக இந்த குமாரபாண்டியன் பிரச்சனையை சொன்னாங்க, இந்த தென்காசியில குமாரபாண்டியன் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. குமாரபாண்டியனோட வீட்டமாக வந்து இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல இன்னைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துல வேலையில இருக்காங்க. அதுக்கு வந்து எங்களோட மூத்த தலைவர் இளைய கணேசன் முயற்சி எடுத்து முதலமைச்சரை பார்த்துதான் வேலை வாங்கி கொடுத்து இந்த குடும்பம் இன்னைக்கு அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேர் இழப்பாச்சு, அவங்களோட குழந்தைய படிப்புக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து சாரதா கல்லூரியில எல்லாம் நிறைய உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. எங்களோட இயக்கத்தை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவு செய்யற விஷயத்துல அண்ணாதிமுக திமுக மாதிரி வெளியே ஜாஸ்தி பறைசாட்டுறதுனால அண்ணனோட கவனத்துக்கு இது வராம போயிருக்கு. இப்ப இந்த விஷயத்த அதான் அண்ணனோட கவனத்துக்காண்டி இதை சொல்றேன். இந்த விஷயத்த என்னன்னா, எல்லா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இது வரைக்கும் நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இயக்கத்தோட இதுல இருந்து செய்யறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு நியாயமா அவங்களுக்கு அரசாங்கம் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் சொல்லி அந்த வேலையும் நம்ம இயக்கத்துல இருந்து நம்ம பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா. துர்ரா சார், இப்ப வந்து என்னன்னா, இந்த விஷயத்த வந்து ஊடகமே வந்து ஒரு பார்ஷாலிட்டியோட பாக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. என்னன்னா வந்து ஒரு சில ஊடகங்கள்ல வந்து இந்த மாதிரி கருப்பர் கூட்டம்ங்கிற ஒரு இது வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து இழிவுபடுத்திருக்காங்கன்னு வருது. ஆனா ஒரு சில ஊடகங்கள் வந்து இதை முன்னிலையே படுத்த மாட்டேங்கிறாங்க. ஊடகமும் இதுல வந்து பார்ஷாலிட்டி பாக்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஊடகங்கள் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்த்தே இல்ல, ஊடகங்கள் வச்சிருக்க எல்லாருமே
ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில ஊடகத்தினுடைய மிக ஒரு 50% ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு 4-5 ஊடகங்கள் கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்ட இருக்கு. ஒன்னு ரெண்டு ஊடகங்கள் மட்டும்தான் பொதுவான நிகழ்ச்சியில இருக்கு. இப்ப நம்ம சொல்லும் போது பாலாஜி சார் சொல்லும் போது திமுக வந்து பகிரங்கமா அவங்க சொல்லல, ஆனா மறைமுகமா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பகிரங்கமா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கள ஒத்துக்கிட்டாரு. ஆனா என்னைய பொறுத்தவரையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்னைக்கு ஆன்மீகத்தை மதிக்கணும்னு சொல்ற ஒரே தலைவர்னு சொன்னா உறுப்பினர் கூட கிடையாது. ஆனா அவர் பொறுத்தவரை அவர் ஒவ்வொரு மேடைக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தரும் அவருடைய வழிபாடு முறைகள் இருக்கும். என்னுடைய வழிபாடு முறை ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய வழிபாடு முறை ஒன்று இருக்கா, கிறிஸ்தவருடைய வழிபாடு முறை. அந்த வழிபாட்டு முறைகள்ல வந்து யாரும் தலங்கக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனா மைக்கில பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அமமுக தான். அதே மாதிரி அவர் திருநாறு பூசித்தான் மேடைக்கு வராரு. மித்தவன மாதிரி வீட்டுக்குள்ள திருநாரை பூசிட்டு வெளியே வரும்போது அழிச்சிட்டு வரல. நாம தினகரனுடைய ஆதரவாளரும் இல்ல, நான் தினகரன் கட்சி மெம்பரும் இல்ல. நான் பார்த்த அளவுல தினகரன் தான் மதத்தை பொறுத்தவரையில இந்த எந்த மதமா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணு, மத நல்லிணக்கம் வேணும் அப்படின்னு சொல்றதுல அவர் ஒரு ஆள நம்ம ஓப்பனா நினைச்சா இந்த மாதிரி விவாதங்கள்ல உண்மையை சொல்லணும். அதே மாதிரி நிறைய இதுகள் அவர் ஒத்துருக்காரு. அதே மாதிரி திருநாறு பூசாம குங்குமம் வைக்காம அதே மாதிரி கோயிலுக்கு போறத அரைஞ்சி முக்காடு போட்டுக்கிட்டு போனது நம்ம பாக்கல. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரு கோயிலுக்கு அவர் போறாரு, அதை நம்ம பார்க்கோம். இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, இது போன்ற நபர்களை இந்துக்கள் அடையாளம் காட்டுறாங்க. அதாவது போலி போலி மதவாதி, அதாவது அதாவது நாங்க வந்து மதச்சார்பற்ற போலி மதச்சார்பின்மையை யார் யாரு பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சு இருக்கும் பொழுதுதான் இந்த ஊடகங்களே. ஊடகம்னா என்னது? அவன் வியாபாரத்தை இந்த மாதிரி போட்டா மக்கள் விரும்புவாங்க அப்படி, அதாவது விழிப்புணர்வு. அவனாவே விழிப்புணர்வு காலையில என் அலுவலகத்தை ஜூனியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில இது போன்ற கருப்பர் கூட்டம் வரப்போய்த்தான் இவ்வளவு எழுச்சியாரு வருது. இவ்வளவு பேரும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இப்ப இன்னும் ஒரு 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 4-5 ஆண்டுகள்ல வடக்கு இருக்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி தமிழ்நாட்டுல வர்றதுக்குதான் இவங்க தூண்டி விடுதான். ஒரு விதத்துல கருப்பர் கூட்டம் நல்லதுதான் செய்யுதுன்னு சொல்லி காலநிலை அலுவலகத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். இதான் உண்மை. பாலாஜி, நான் இப்போ அதே கேள்விதான் உங்ககிட்ட வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுதா, இதுல வந்து பார்ஷாலிட்டி காமிக்குதா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த வாரத்துல நடந்த ஒரு 15 நாளைக்குள்ள நடந்த சம்பவங்களே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாத்தாங்குளத்துல இருவர் தாக்கப்பட்டாங்க, அந்த செய்தி எத்தனை நாள் வீடியோ ஊடகங்கள வந்து எங்க தெரியும். நான் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் சொல்றேன், பாதிக்கப்பட்டவங்க உண்மைதான், அதை நான் மறுத்து பேசல. அதனால சாத்தாங்குள சம்பவத்துல நான் வந்து மீடியா எப்படி கொடுத்ததுங்கிறத சொல்றேன். சாத்தாங்குள சம்பவத்துல இறந்து போனவங்க 2 பேர் கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த மீடியாக்கள் 1.5 வாரம் அதை தொடர்ந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் எட்டயபுரத்துல வந்து கணேசமூர்த்தின்னு ஒருத்தர் இறந்து போறாரு. இதே வாகன சோதனை பண்றது இறந்து போறாரு. அது எத்தனை ஊடகம் காமிச்சாங்க? காமிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம விகேபுரத்துல முருகேசன் ஒருத்தர் இறந்து போறாரு. அப்ப இறந்து போகும்போது அது எத்தனை நாள் காமிச்சாங்க? அது எந்த ஊடகமும் காமிக்கல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஊடகங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஊடகங்கள் வந்து தான் காமிக்கிற விஷயத்துல சரி. இப்போ நான் என்ன சொல்றேன், சாத்தாங்குளத்துல 2 பேர் பாதிக்கப்பட்டாங்கங்கும் போது எந்த வேகமா அந்த ஊடகங்கள் காமிச்சதோ அதே மாதிரி கணேசமூர்த்திக்கு எட்டயபுரத்துல காமிக்கணும், எங்கேயும் குமரேசன் காமிக்கணும் இல்லையா? அப்ப காமிச்சா தானே அந்த ஊடகங்கள் நடுநிலையா செயல்படுதுங்கிறதும் எல்லாத்துலயும் காவல்துறையோட அத்துமீறல் இருக்குங்கிறதா விஷயம். அப்ப காவல்துறை அத்துமீறல் எடுத்து காமிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல காமிக்கணும் இல்லையா? அதை காமிக்கிறாங்களா அவங்க அப்படின்னு கேட்டா அதை காமிக்கிறது இல்ல. இது நான் வந்து சாத்தாங்குளத்துல உள்ளவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் இகழ்ச்சியா சொல்ல இந்த வார்த்தைய. பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எட்டயபுரத்துல இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விகேபுரத்துல இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 3 பேரும் பாதிக்கப்பட்டவங்க தானே. அந்த பாதிக்கப்பட்டவங்க 3 பேருக்குமே நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்கு என்ன எழுதுனா, இப்ப இது 3 விஷயம் கண்டிப்பா வந்து காவல்துறையினால் பாதிக்கப்பட்டது, அதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனா வந்து ஜெயராஜன் பெனிக்ஸ் விஷயத்துல வந்து நல்லா கெதியா நல்லா நீங்க சிசிடிவி காட்சியில பாக்க முடியும், நல்லா 2 பேரும் நடந்து போறாங்க. அப்பா அம்மா வந்து நடந்து, அப்பாவும் பையனும் நடந்து போறாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது பணமா வராங்க. ஆனா வந்து அந்த எட்டயபுரம் விஷயத்துல வந்து அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு வராங்க,
வாகன சோதனையில வந்து அவர் வந்து யூனிஃபார்ம் போடாத அதை வந்து சிஐடின்னு நினைக்கிறேன், சிஐடி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், அவர் கார்த்திக் நினைக்கிறேன், அவர் வந்து அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தூக்கிட்டு வீட்டுல போய் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல குமரேசன் சைட்ல வந்து ரெண்டு தடவையா போய் விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு விட்டுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைகிரவுண்ட்ல வந்து அட்மிட் ஆறாங்க. அதுக்கப்புறம் அப்போ அப்பாட்டெல்லாம் சொல்லல, டாக்டர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணும் போது இந்த உண்மையை சொல்லும் போது அவங்க அப்பா கூட இருந்து எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா ஒரு அதாவது கண்மூடித்தனமான தாக்குதல் எதுல இருக்குன்னா பெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ்ல இருக்கு இல்லையா, அதோ அதனால ஒருவேளை ஊடகம் கொதிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி என்னோட கேள்வி. அதுல கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல, கொஞ்சம் தளர்வுகள் இருக்குல்ல இந்த ரெண்டு இறப்புலையும். அதுல வந்து நல்ல போனவங்கள அவங்க பணமாகி கொண்டு வந்துட்டாங்களா, அதனால ஒருவேளை அப்படி கொதிச்சிருக்காங்களா? அதாவது நான் பெனிக்ஸும் சரி சாத்தாங்குளத்துல ரெண்டு பேர் விஷயத்துல நான் வந்து காவல்துறையை வந்து நான் ஆதரிச்சே பேசுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ற விஷயத்த. அதாவது இந்த சாத்தாங்குள சம்பவத்துல ரெண்டு பேர் பாதிக்கப்படும் போது இந்த ஊடகங்கள் எத்தனை நாள் காமிச்சாங்க அந்த விஷயத்த. அதே நேரம் நான் என்ன சொல்றேன், கணேசமூர்த்தி சில மாறுபாடுகள் இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுபாடுகள் இருக்கும் அது வேற. அதே மாதிரி இங்க வந்து நீங்க வைக்கப்படுத்துறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுபாடு இருக்கும், பாதிப்பு இருக்கா இல்லையா, பாதிப்பு இருக்கு இறந்துருக்காங்க. அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். அந்த விஷயத்துல வந்து ஊடகங்கள் நடுநிலையோட நான் என்ன சொல்றேன், ஊடகங்கள் யாரு பாதிக்கப்பட்டாலும் ஊடகங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பா நின்றுதான் ஊடகங்கள் பேசணும், அதான் நியாயம், ஊடக தன்மைங்கிறது அதான். அதை வந்து ஊடகங்கள் செய்ய தவறுது. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு இந்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டாருங்களேன், இந்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டாருன்னா இந்த ஊடகங்கள் இதே மாதிரி இத்தனை நாள் காமிக்குமா, எந்த ஊடகமா காமிச்சிருக்கா, இதுக்கு மேல எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு, எந்த ஊடகம் காமிச்சது? ஒரு சில ஊடகங்களை தவிர பாக்கி எல்லா ஊடகங்களும் ஒரு சார்பா தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஊடகம்னு வந்தாச்சுன்னு சொன்னா நீ மக்களுக்கு சமய சார்பற்று கட்சி சார்பற்று நீ நடுவிலையா செய்தி கொடுக்கறதுதான் நீ நியூஸ் சேனல்ங்கிறது. நீ நியூஸ் சேனல்ங்கிற அந்த வேலையை பாக்குறீங்களா? கிடையாது. நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கீங்களோ அந்த கட்சிக்கு சாதகமான நியூஸை தான் போடுறீங்க. இப்போ நியூஸ் செவன் சேனல் ஆகட்டும், நான் குறிப்பிட்டே சொல்றேன், நியூஸ் செவன் தந்தி டிவி எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே நான் சொன்ன அந்த மூணு சமூகத்தையும் ஒரே மாதிரி நடந்திருக்காங்களான்னா கிடையாது. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஊடகங்கள் நடுநிலையா இருந்தா நல்லது, ஊடகத்தை மக்கள் நம்பக்கூடிய சூழல வரும். ஊடகம் ஒரு சார்பாக நடந்துகிட்டு ஊடகத்தை நம்ப முடியாத சூழல வந்துடும், யாரும் இந்த ஊடகம் சொல்ற கருத்தை ஏத்துக்கிட மாட்டாங்க, அந்த சூழல வந்துடும். ஊடகம் தன்னோட நிலைப்பாடை ஊடகம் வந்து சரியா கையாளணும். ஊடகம் வந்து இப்போ ஒரு இடத்துல பாதி கந்த சஷ்டி விஷயம் இருக்கு இல்லையா, இந்த கந்த சஷ்டி விஷயத்துல ஊடகங்கள் போதிய அளவு இந்த விஷயத்துக்கு கவனம் கொடுத்துருக்காங்களான்னு நீங்களே பாருங்க, எங்க கவனம் கொடுத்துருக்காங்க. சமூக வலைதளங்கள் தான் இந்த இது அதிகமா வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, அதுலதான் நிறைய எதிர்ப்புகள் வருது. ஊடகங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாலிட்டியா தான் செயல்படுதுன்னு நானே பாக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு டிபேட்டா வைக்க தயாரா இல்ல, எதுவுமே இது வந்து எடுத்துக்க தயாரா இல்ல அவங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, சமூக ஊடகங்கள்ங்கிறது இது பிரச்சாரத்தோட இன்னொரு பாகம், ஊடகங்கள்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவி ரீச்ங்கிறது வேற, சமூக ஊடகங்களோட ரீச்ங்கிறது வேற. இன்னைக்கு இது சமூக ஊடகங்கள்லயும் ஆயிரக்கணக்கானவர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. சமூக ஊடகங்கள் எல்லா கருத்துக்களையுமே வந்துட்டு இருக்கு, எல்லா கருத்துமே பதிவு பண்றாங்க. ஆனா ஊடகங்கள்ங்கிறவங்க அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி அரசாங்கத்தை வரி கட்டி சரியா நடத்தக்கூடியவங்க, மக்களுக்கு நான் சரியான கருத்துக்களை எடுத்துட்டு போகணுங்கிறேன். மக்கள்கிட்ட வந்து முன்ன பண்ண வந்து சொல்றது அது சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து என்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்கள் தவறா நடந்தா மக்களால் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க, மக்கள் இது வந்து தவறான நாளை முதல் அந்த செய்திகள் வரக்கூடியது வந்து இந்த ஊடகம் சரியா இருக்காதுன்னு மக்கள் சொல்ல வேண்டிய சூழலும் வந்துடும். இந்திய இயக்கத்துல பொறுப்புலயே இல்லாத மக்கள் எத்தனையோ இருக்காங்க, ஆனா அவங்கள வெறுமே இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல நடுநிலையாளர்கள் முழுக்க முழுக்க இதுல வந்து இந்த விஷயம் தப்பு, இந்த விஷயத்த போட்டு கருப்பர் கூட்டத்தை கண்டிச்சு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பதிவுகள் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை மூலிகை ஊடகங்கள் விவாதிக்க தயாரா இருக்காங்கன்னா விவாதிக்க தயாரா இல்ல, இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊடகத்தோட நிலைப்பாடு என்னங்கிறது. சார் இப்ப வந்து பாலாஜி என்ன சொன்னாங்க, அதாவது இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல வந்து ஒரு எவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அது வந்து நிறைய விஷயத்துல மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் நடந்த அதே டயத்துல வந்து ஜெயப்பிரியான்னு சொல்லி ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இறந்து போறாங்க. இந்த விஷயத்த மீடியாவும் ஓவரா ஃபோக்கஸ் பண்ணல, இந்த விஷயம் அதிகமா பேசப்படல, அந்த பெண் ஒருவேளை பிற்படுத்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. சோ அதனாலயா இதுல ஒரு அதாவது ஏற்றத்தாழ்வுகள் பாக்குறாங்களா எல்லா மீடியால இருந்து எல்லாருமே பாக்குறாங்களா, எப்படி நீங்க உங்க பார்வையில? அதாவது அந்த மாதிரி இதுகளும் காமிக்காங்க, அதாவது சொல்லல, அதாவது மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு ஊடகங்கள் நினைக்கும்,
அவங்கள பொறுத்தவரை டிஆர்பியை தான் அவங்க கனெக்ட் பண்ணி ஒரு செய்தியில போடுறாங்களே ஒழிய அவங்க பாக்காங்க இந்த விஷயத்துக்கு. அதாவது ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு குற்ற பின்னணி உள்ளவர்கள் அல்ல, அவ ஒரு வியாபாரிகள், அவங்கள கூட்டிட்டு போறாங்க, அடிக்காங்க, இறக்குறாங்க, உடனடியா சடனா எல்லாமே நடக்கு. நீதிமன்றம் நீதிமன்றம் மருத்துவத்துறை சிறைத்துறை எல்லாமே அதுல குற்றமில்லைக்கு ஹைகோர்ட் சுயமாட்டா இருக்கு. இது போன்ற குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்கு. இன்னைக்கு கூட சாத்தாங்குளத்துல கல்வளைங்கிற ஊர்ல ஒரு ஒரு 8 வயசு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணி பாலத்துக்கீழே பாலியல் காலனி. இது வந்து வழக்கமாக நடந்திருக்கூடிய இது குற்றவாளிகள் பண்றது. நீங்க ஒரு ஒரு விஷயத்த குற்றவாளிகள் பண்றது, அதாவது அக்யூஸ்ட் பண்றதுக்கும் அக்யூஸ்ட் மீன்ஸ் போலீஸ் இப்ப அக்யூஸ்ட் பண்ணாத விஷயம், அதாவது குற்றம் நடக்கிறதுக்கும் வேலையே பயிரை மேயறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா இருக்கு. பெண்ணிக்ஸ் விஷயத்த நம்ம இந்த மித்தங்களுக்கு வரலங்கிறது இப்ப நம்ம அதை ஏத்துக்கூடாது. ஆனா என்னன்னா இது தண்டனை ஒரு தண்டனைக்குரிய குற்றம், அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. கண்டிக்க ஒரு ஒரு கொடூரமான ஒரு காட்டுமிராணித்தனமான செயல்கள், பாலியல் சிறு வயது பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் பண்றது இந்த தினசரி நடந்துட்டு வருது. ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வகையில வேலையே பயிரை மேய்ச்சி, அதே மாதிரி மேட்ரு அங்க நம்ம ஜெட்டியாபுரம் மேட்ரெல்லாம் நடந்துச்சு, அதுவும் காவல்துறை சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இந்த இந்த இதை பொறுத்தவரை என்னன்னா சடனாவே எல்லாமே நடக்கு. அதாவது விசாரணைக்கு கூட்டிட்டு போறப்ப நம்மளே இருக்கும் ஒரு போலீஸ்காரன் விசாரணைக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு மறுநாள் நம்ம பாலியா வருவோமோங்கிற ஒரு மிகப்பெரிய இப்ப மித்திரல கூட ஒரு விசாரணைக்கு கூட்டிட்டு போற ஒரு ஒரு புகார் இருக்கு, தண்ணி அடிச்சிட்டு கீழே விடுறான், அதுல ஒரு அடிக்காக வீட்டுக்கு போறான், சூசைட் பண்றான். அது சூசைட் எடுக்கும் போதே 174 வெதலடி போலீஸால போலீஸ் அடிச்சதுல இருந்தானா, மன உளைச்சல இருந்தானா, வேற ஏதாவது பிரச்சனை இன்வெஸ்டிகேஷன் வேற மாதிரி போகுது. இது டெலிவிலா தெரியும், ஏன்னா டெலிவிலா போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து அவங்க ரிமாண்ட் பண்ணும் போதே காயத்தோட தான் போறாங்கன்னு தெரியுது. அதனால இது ஜெயராஜ் பெண்டிங்ஸ் விஷயங்கிறது கொஞ்சம் இது சம்வா டிஃபரெண்ட், அதுல நம்ம அதை ஒத்துக்கிட்டு அதையும் விஷயங்களோட முடிச்சு போடுறது நல்லா இல்ல. பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா நடைபெற்று வருகிறது, அது அதையும் அதையும் ஏத்துக்க முடியாது இல்ல. அதை ஏத்துக்கிட அதுக்கு நீதிமன்றம் இருக்கு, போலீஸ் விசாரணை இருக்கு, தண்டனை இருக்கு, அது அதை ஏத்துக்கிடணும்னு சொல்லல. கண்டிப்பா கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து ஒண்ணுன்னு என்னன்னா, நம்ம இதே மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க சாத்தாங்குளம் இன்னொரு விஷயம் இப்போ நேத்து நடந்திருக்கு, நேத்து இன்னைக்கு காலையில வந்திருக்கு. அதுல வந்து என்ன விதமான முக்கியத்துவம் சட்ட முக்கியத்துவம் வந்து கொடுக்க முடியும்? நீதிமன்றம் வந்து இது அசாதாரணமான வழக்குகளான இதெல்லாம் கைகளை எடுத்து வேற ஸ்டாப் வேற கேசஸ் எடுத்து இது போன்ற வழக்குகள்ல அதிகபட்ச மரண தண்டனை வழங்கணும் பொழுது, மரண தண்டனை போன்ற கொடூரமான தண்டனைகள் வழங்கும் பொழுதுதான் இது போன்ற குற்றங்கள் பின்காலத்துல மற்றவங்க செய்யறதுக்கு ஒரு அச்சம் வரும், அச்சம் வரும். இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி ரெண்டு பேர்கிட்டயும், இப்ப வந்து அந்த கருப்பர் கூட்டம், அந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் வந்து மிக மோசமாக கந்த சஷ்டி கவஸ்தி எல்லா புராணம் ஆபாச புராணம் சொல்லி, அதாவது நம்மளால வந்து அந்த அந்த கருப்பர் கூட்டத்தை வந்து தங்கச்சி கூடவோ அம்மா கூடவோ இல்ல வந்து மனைவி கூடவோ யார் கூடயும் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பச்சையா ஒரு ரொம்ப வல்கரா பேசுறாங்க. இந்த இதுல வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படல, இன்னும் வருங்காலத்துல இந்த இந்த கருப்பர் கூட்டமோட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் பாலாஜி நிட்டேந்து சொல்லுங்க, நீங்க இறுதி கருத்தா சொல்லுங்க. இந்த சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, உண்மையிலே எப்படி இருக்கும் ரெண்டுமே சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா இந்த விஷயத்துல இது வரைக்கும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் வந்து ஸ்லோவா தான் இருக்குங்கிறது நாங்க ஃபீல் பண்றோம். தமிழக கவர்மெண்ட் இந்த போலீஸ் எடுத்திருக்க நடவடிக்கைகள் ஸ்லோவா தான் இருக்கு. எப்படி ஓவியர் வர்மாவை வந்து 35 நிமிஷத்துல கைது பண்ணதோ காவல்துறை, அதே மாதிரி இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துல காவல்துறை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள கைது செய்யணும். இந்த கருப்பர் கூட்டத்துக்கு பின்னால இருந்து இயக்கக்கூடியவங்க இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலை இல்லை. இதுல நிறைய இந்த வந்து கிட்டத்தட்ட சிவன் பார்வதியை பத்தி இதுக்கு முன்னால வந்திருக்கு, அதுக்கடுத்து இப்ப வந்து கந்த சஷ்டி கவசம் முருகரை பத்தி வந்திருக்கு. இப்படி இவங்க தொடர்ச்சியாக இந்த விஷயத்த செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம அங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்வோம்னு பேட்டியும் கொடுக்குறாங்க. அதனால இவங்க பின்னால வலுவான பின்னணி கொண்ட மக்கள் இருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். இதுக்கு வந்து இந்த பேரை நாங்க புகார் கொடுக்குறோம். அந்த ஒரே ஒரு சின்ன
அந்த வலுவான மக்கள்ங்கறவங்க நீங்க யாரை மீன் பண்றீங்க அத சொல்லலாமா? இல்ல, அதாவது இதுக்கு பின்னால திராவிட கழகத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. நாங்க நம்புறோம் திராவிட கழகத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் இருக்காங்க. அவங்களோட கூட்டணி கட்சியா சொல்லக்கூடிய திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த மாதிரி விஷயத்துல இருக்கலாம்ங்கிறது எங்களோட கருத்து. இதுல வந்து நீங்க பின்னணியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரா இருந்தாலும் இது இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்க கூடாது. காவல்துறை வந்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தீவிரமா செய்யணும். முன்னால சும்மா பெயருக்கு ரெண்டு பேரை பிடிச்சு போட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு செந்தில்லான பிடிச்சாச்சு சுரேந்திர நடராஜன் பெயில் போட்டுக்காரு பிடிச்சிரும் வச்சிரும் இது வந்து சரி கிடையாது. இந்த கருப்பர் கூட்டம் விஷயத்துல காவல்துறை இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர் அண்ணன் துரராஜ் அவங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல காவல்துறை நடவடிக்கை வந்து கைது செஞ்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி அவங்கள சிறையில வச்சு அவங்கள வந்து பெயில் கொடுக்காம இருக்கிறதுக்கு உள்ள நடவடிக்கைகள் எடுத்து உடனடியாக அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது ட்ரையல் நடத்தி ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆனாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுகளுக்கு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். அதுக்குள்ளான அரசாங்கம் செய்யணும். எங்க தரப்புல வந்து வழக்கறிஞர் பிரிவுல வந்து பிஜேபி வழக்கறிஞர் பிரிவுல வந்து இந்திய கங்கள்ல இருந்து கண்டிப்பா இந்த கருப்பர் கூட்டத்துக்கு தண்டனை எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டு அவ்வளவுத்தையும் நம்ம செய்வோம். இதுல வந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். இதுல ஓட்டு அரசியலா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்க்கக்கூடாது, அதிமுகவும் பார்க்கக்கூடாது, திமுகவும் பார்க்கக்கூடாது. இது உங்களோட இறுதி கருத்தா எடுத்துக்கலாமா பாலாஜனா? இது உங்களோட இறுதி கருத்தா எடுத்துக்கலாமா? யாருனாலும் சரி, இந்த விஷயத்துல வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த விஷயத்துல நடுநிலை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறது அர்த்தம் கிடையாது. கருப்பர் கூட்டம் தப்பு செஞ்சா கருப்பர் கூட்டம் தப்பு பண்ணிருக்கு நம்ம துணிஞ்சு சொல்லணும். இதுல தப்பு நடந்திருக்குன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு பெரிய பெரிய கட்சிகளான அதிமுக திமுக எல்லாருமே இதுல தலையிட்டாதான் இது ஒரு தீர்வு வரும். தான் பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. ஓட்டுக்கு எப்படி வந்து எனக்கு அதிக எம்எல்ஏ வரணும்னு இவங்க நினைக்காங்களோ, இந்துக்களோட ஓட்டு வேணும் நினைக்கிறாங்களோ, முருக பக்தரோட ஓட்டு வேணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி முருக பக்தர்களுக்கு இவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி சோதனை வர்றத விரும்ப இது பண்ணக்கூடாது அனுமதிக்க கூடாதுங்கிறத இந்த அரசாங்கம் உணரணும். அண்ணாதி திராவிட முன்னேற்றங்களும் சரி திராவிட முன்னேற்றங்களும் சரி இந்த விஷயத்த தெளிவா இருக்கணும். இந்த கருப்பர் கூட்டம் விஷயத்துல ஒரு விஷயம் இவங்களுக்கு இந்த அதிமுக திமுககாரங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு 1960 உள்ள தமிழ்நாடு இப்ப இல்ல, இது 2020. இன்னைக்கு மக்களோட மனநிலை டோட்டலா சேஞ்சா இருக்கு. ஆன்மீகத்தின் பக்கம் தமிழகம் திரும்பி இருக்கு. அவங்கவுங்க மத சார்ந்த நடவடிக்கையில இருக்காங்க. இந்துக்கள் பெருவாரியா இன்னைக்கு அவ்வளவு கோயில்கள் அவ்வளவு விஷயத்திலுமே இன்னைக்கு இந்துக்கள் வந்து தீவிரமா இருக்காங்க. தன் கடவுள் பாலாஜி நான் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆ ஓகே, ஆ சொல்லுங்க சொல்லுங்க உங்க கருத்தை பத்தி. பொறுத்தளவு இந்த இதுல வந்து ஒரே காரியம் தான், இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 1960 2020 இந்த விஷயத்த வந்து முதல்ல திராவிட கட்சியில உணரணும். இன்னைக்கு மக்கள் வந்து ஆன்மீகத்தை பக்கம் திரும்பி இருக்காங்க. தாங்க வழிபடக்கூடிய கடவுளை இகழக்கூடிய யாரையும் அடுத்த உள்ள கட்டத்துல மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் வருங்கால தேர்தல்களில் அதை வந்து திமுக அதிமுக ஓடணும். இனிமே உள்ள சூழல்ல யாரையும் யாரும் ஏச வேண்டாம். எங்களோட கருத்தை தான் பிஜேபியோட கருத்து இந்துக்கள் எப்படி கிறிஸ்துவர் இஸ்லாமியர்களை யாரும் இகழக்கூடாதுன்னு இந்த அதிமுகவும் திமுகவும் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பிஜேபியோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இந்துக்களையும் அதே மாதிரி யாரும் இகழ்ச்சி அடைஞ்சு பேசக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதிக்கணும். போலீஸை சுதந்திரமா செயல்படணும். தப்பு நடந்திருக்குன்னா உடனடியாக பண்றதுக்கு போலீஸுக்கு பவர் கொடுக்கணும், நடவடிக்கைகள் எடுக்கணும். அது செஞ்சாலே போதுமானது. இந்த அரசாங்கம் தேவையில்லாம தலையிட்டு திராவிட கழக தலைவர்களுக்கும் இந்த கருப்பர் கூட்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யறதுக்கு துணை இவங்க வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இவ்வளவு ஸ்லோவா இருக்கதே முதல்ல தப்பு. இன்னைக்கு பிஜேபி இந்திய கங்கள் எவ்வளவு போராட்டம் அறிவிச்சப்பறம்தான் இன்னைக்கு ஒருத்தர் கைது பண்ணிடுவாங்க. 35 நிமிஷத்துல ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் போராடுக்கும் போது ஓவியர் வருமாவை கைது பண்ணக்கூடிய இந்த தமிழ்நாடு காலத்துல அதே ஸ்பீடு இந்த விஷயத்தையும் நீங்க கருப்பர் கூட்டமலையும் காமிக்கிறோம். கருப்பர் கூட்டத்துல பின்னால செயல்படக்கூடிய நபர்கள் யார் யார் ஆதரவு எடுத்துருவாங்களோ எல்லாரையும் சட்டத்திற்கும் கொண்டு வரணும். கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். திமுக அதிமுக இந்த இதுல தப்பு செஞ்சிருக்குது. கருப்பர் கூட்டம் இந்து மக்களோட நம்பிக்கையை தவறு செஞ்சிருக்குன்னா அதை கண்டிக்கிறதுக்கு மூலம் முன்வரணும். அதான் நாங்க கண்டிப்பா கண்டிப்பா துர்ரா சார் உங்களோட இறுதியான கருத்து இந்த இதுல வந்து எப்படி இருக்கணும், தமிழ்நாடு அரசு அப்புறம் சட்டத்துறை வந்து எப்படி இருக்கணும்ங்கிறது உங்களோட இறுதியான கருத்து சொல்லுங்க. ஏற்கனவே பதிவு செஞ்ச மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரையில தமிழ்நாடு அரசு எப்படி ஒரு ஆர் எஸ் பாரதிக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த பெயில கேன்சல் பண்ணதுக்கு நீங்க 2வது கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போனீங்களோ, இத மாதிரி உங்களுக்கு வேண்டாத நபர்கள் மீது போட பொழுது அந்த வழக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அதை போல இந்த வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுல அவர்கள் பிணையில் வராத அளவுக்கு மிக கடுமையான ஆட்சேபனைகளை நீதிமன்றத்துல எடுத்து வச்சு இவர்கள் பிணையில் வந்தால் இது போன்ற குற்றங்களை மறுபடியும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த குற்றவாளியே அதற்கு இந்த வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் முன்ஜாமீன் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அவரே பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த வீடியோவை முதற்கொண்டு நீதிமன்றத்துல
ஆவணங்களை தாக்கல் செய்து இவர்களுக்கு பிணை கிடைக்க விடாமல் செய்து இவர்கள் இவர்களை உள்ளே வைத்தே விசாரணை நடத்தி இவர்கள் குற்றத்தை ருசுப்படுத்துவதற்கு உண்மையை நீதிமன்றத்துல ஆணித்தரமாக அரசு எடுத்து வைக்க வேண்டும். அப்படி எடுத்து அதுக்கு இதற்கு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே போடலாம், சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கணும், பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் பிபிகளை போட்டு அவர்கள் விலை போய்விடுவார். நல்ல ஒரு சிறந்த கைதேர்ந்த வழக்கறிஞரை சிறப்பு அரசு வழக்கறிஞராக இந்த இது போன்ற வழக்குகளுக்கு சமுதாயத்திற்கு எதிரான குற்றங்கள், ஒரு பிரிவினருக்கு எதிரான குற்றங்கள், ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான குற்றங்களாக இதை கையில் எடுத்து இதை மிக துரித கதியாக தாக்கல் பண்ணி இந்த வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இவர்கள் பின்னணியில உள்ள நபர்கள் இவர்கள் அனைவரையும் இந்த வழக்கிலே குற்றவாளிகளாக சேர்த்து இதை நீதிமன்றத்திலே ஆணித்தரமாக அரசு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்து இவர்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது. ஏன்னா இதை பப்ளிசிட்டிக்காகவே செஞ்சிடலாம். இதுக்கு பின்னால சில இயக்கங்கள் இருக்கு, இந்த இயக்கங்களுக்கு இது ஒரு பாடம். இது இனிமேல் இது போன்ற குற்றங்கள் நடக்கலன்னு சொன்னா நடக்கக்கூடாதுன்னு உண்மையிலே அரசாங்கம் நினைச்சதுன்னா இத இந்த மாதிரி அவங்க வந்து இந்த வழக்கிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வழக்கில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நடக்காமல் தடுக்கப்படும் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். சோ நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் பகிர்ந்துட்டீங்க அவங்களோட கருத்துக்களை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழக அரசும் சட்டத்துறையும் இந்த கருப்பர் கூட்டத்துல அதாவது ஒரு மதத்தையும் ஒரு புராணத்தையும் அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க புராணங்களை வந்து ரொம்ப இழிவா பேசின சுரேந்தர் நடராஜன் மீது அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் தெளிவோம்.